ஹலோ கைஸ், இன்னைக்கு இருக்கிற நவீன வாழ்க்கை முறையில நம்மள நிறைய பேர் யங் ஏஜ்லயே ரொம்ப வயசான மாதிரியே இருப்போம். சத்குரு அவரோட இன்டர்வியூல என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னோட பாடியை சயின்டிஸ்ட் ரீசர்ச் பண்ணும் பொழுது அவரோட பாடியில இருக்கக்கூடிய செல்ஸுக்கு வெறும் 25 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவருக்கு வயசாகியே இருந்தாலும் அவரோட செல்ஸ் வந்து 25 வயசு தான் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட யங் ஏஜ்ல நம்ம கிட்ட எனர்ஜியும் டைமும் அதிகமாகவே இருக்கும், ஆனா நம்ம கிட்ட செலவு பண்ண பணம் இருக்காது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு பணம் சம்பாதிக்கும் போது நம்மளால நம்ம ஏஜையும் நம்மளோட இளமையையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும். சோ உங்க சின்ன வயசுல இருந்து இளமை பருவம் வரைக்கும் உங்களால ஒரே நேரத்துல வாழ்க்கைய ரசிக்க முடியாம கூட போகலாம். இதுதான் இயற்கையோட விதி, இதை மாத்தவே முடியாது. ஆனா நீங்க நினைச்சா இந்த ப்ராசஸ உங்களால ஸ்லோ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சத்குரு அண்ட் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அண்ட் நிறைய வயசான நபர்கள் வயசாகியே இருந்தாலும் கூட அவங்க உடம்போட எனர்ஜியும் உற்சாகமும் ஒரு 25 வயசு பையனுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். நீங்க நினைச்சா அவங்கள போலவே உங்களாலையும் மாற முடியும். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்களை எப்படி எப்போதுமே யங்கா வச்சுக்கணும் அப்படின்னு தெரியணுமா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அதாவது நீங்க எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அண்ட் எந்த மாதிரியான மூச்சு பயிற்சி பண்ணணும், எந்த மாதிரியான யோகாக்களை பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். அண்ட் இதுல நம்ம பார்க்க போற முதல் டிப் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு விரதம் அப்படின்னு அர்த்தம். இது கேட்ட உடனே நீங்க ஆச்சரியப்படலாம், ஆனா ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது உங்களை இளமையாவே வச்சுக்கும். அதிக வெயிட் இருந்து குண்டா இருக்கக்கூடிய நபருக்கு கலோரிஸ் கொடுக்கறத நிறுத்தினா பாடி என்ன ஆகும் அப்படிங்கறத சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணாங்க. இந்த ரிசர்ச்ல கலோரிஸ் கன்சியூம் பண்றத கம்மி பண்ணதுக்கு அப்புறம் பாடி நமக்கு தேவையான எனர்ஜியை கிரியேட் பண்ணுது. இப்படி பண்றதுனால நம்ம பாடியில இருக்கக்கூடிய பழைய செல்ஸ் எல்லாமே செத்து போகுது, அண்ட் ஆல்சோ புது செல்ஸும் உருவாகுது. நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ உங்க பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் இறக்குது அண்ட் கம்மியும் ஆகுது. அது மட்டும் இல்ல, உங்க பாடியில இருக்கக்கூடிய டிஎன்ஏ அழியறதையும் தடுக்குது. இந்த ரெண்டு விஷயங்களால உங்க பாடி அன்னைக்கு ஃபுல்லாவே எனர்ஜெட்டிக்கா வேலை செய்யும். இதை பத்தி நீங்க கேட்ட உடனே உங்கள நிறைய பேர் ஃபாஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஃபாஸ்டிங் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாமலும் எதுவுமே குடிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனா ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது அது கிடையாது. ஃபாஸ்டிங் அப்படின்னா உடனே எதுவும் சாப்பிடாம எதுவும் குடிக்காம பட்னியா இருக்கணும் அர்த்தம் இல்ல. அதுக்கு நீங்க ஒரு சில ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணாலே போதும். அதுல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா 16/8 மெத்தட். இதுல நீங்க 16 அவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கணும். இதை நீங்க ஈஸியா செய்ய நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். மறுநாள் காலையில கூட சாப்பிடாமலே இருக்கணும். இப்படி பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் சாப்பிடாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தண்ணி குடிக்கலாம். உங்க பாடியோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ண நீங்க கண்டிப்பா மூச்சு பயிற்சி செய்யணும். அதுல முக்கியமான ஒரு பயிற்சி தான் இந்த காபல் பதி. உங்க ரெண்டு கைகளையும் கால் முட்டிக்கிட்ட வச்சுக்கிட்டு உங்க உள்ளங்கைகளை இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு டீப் பிரீத்திங் எடுக்கணும். இப்படி நீங்க மூச்சு உள்ள இழுக்கும் பொழுது உங்க வயிறையும் உள்ள இழுத்து வெளியே விடணும். இதை நீங்க பண்ணும் பொழுது எந்த ஒரு எனர்ஜியும் பயன்படுத்த கூடாது. அதை நீங்க ரொம்பவே ரிலாக்ஸா செய்யணும். உங்களால எந்த அளவுக்கு வயிறை உள்ள இழுத்து வெளியே விட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். இந்த மாதிரி நீங்க மூச்சு பயிற்சி பண்ணணும். இதை நீங்க 20 டைம்ஸ் செய்யணும். இதை நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரவுண்டா நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஹராஹாச்சி பான்மி, இது ஒரு ஜாப்பனீஸ் பழமொழி. நம்ம மூளைதான் நம்ம பாடியை முழுவதுமா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம வயிறுலயும் நரம்பு மண்டலம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? ஆமா கைஸ், அது உண்மைதான். நமக்கு பசி எடுக்கும் போது சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, உங்களுக்கு பசிக்குது வயிறு ஃபுல்லா ஆகிட்டு அப்படிங்கக்கூடிய சிக்னலை இந்த நரம்புகள் தான் நம்ம மூளைக்கு அனுப்புது. இப்படி இந்த சிக்னல் வயிற்றுல இருந்து மூளைக்கு போக 20 நிமிஷம் ஆகும். நமக்கு வயிறு ஃபுல்லா ஆகியிருந்தாலும் கூட அந்த சிக்னல் வயிறுல இருந்து மூளைக்கு போக 20 நிமிஷம் எடுத்துக்கிறது. அப்படிங்கிறதுனால நாம அதிகமா சாப்பிட வாய்ப்பு இருக்கு. இதனால நம்ம வயிற்றுல இடமில்லைன்னா கூட நாம அதிகமா சாப்பிடுறோம். இப்படி சாப்பிடறதுனால நமக்கு அதிகமான வெயிட்டும் ஆக வாய்ப்பு இருக்கு. இதை கம்மி பண்ண ஜாப்பனீஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு, அதுதான் 18/20 மெத்தட். நீங்க சாப்பிடும் பொழுது உங்க பசி 80% கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும் பொழுது சாப்பிடுறத நிப்பாட்டிடணும். அப்படி சாப்பிடுறவங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழ முடியும். ஜாப்பனீஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட நாள் வாழ்றதுக்கு இதுதான் முக்கிய காரணமா அமையுது. ஆப்பிரிக்கால கூட காங்கோ பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான முறைகளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தங்களோட லஞ்ச் அண்ட் இரவு உணவை ரொம்பவே மெதுவா சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிடும் போது நம்ம மூளைக்கு வயிறுல இருந்து சிக்னல் அனுப்ப நேரம் கிடைக்கும். இதை பத்தி பல நூல்கள்ல கூட சொல்லியிருக்காங்க. நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க மெதுவா சாப்பிடணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய அந்த ஒரு உணவு 32 தடவை மென்னணும். அப்படி மென்னு சாப்பிட்டா உங்களுக்கு அதிகமான டைம் கிடைக்கும். இப்படி சாப்பிடும் பொழுது நம்ம வயிறுக்கு தெரியும், அதனாலதான் அதை டைஜஸ்ட் பண்ண ரொம்ப கம்மியான நேரம் மட்டுமே எடுத்துக்கும். இதனால உங்க ஆயுட்காலம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே கைஸ், நம்ம ஃபுட்ஸ் பத்தி பார்த்துட்டோம். உங்களை இளமையா வச்சுக்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் மூச்சு பயிற்சி அண்ட் யோகாசனம். முதல்ல உங்களை இளமையா வச்சுக்க ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் தான் யோகாசனம். அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல முதல்ல பார்க்க போறது என்ன ஆசனம் அப்படின்னா தடாசனம். இதை நீங்க செய்யறதன் மூலமா உங்களால உங்களோட சுவாசமே
இயற்கையா நல்லா வேலை செய்ய வச்சுக்க முடியும். அண்ட் இது உங்களோட கால்களையும் ஸ்ட்ராங்காக்கும். இதை நீங்க செய்ய முதல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா எழுந்து நிக்கணும். இதை நீங்க செய்யறப்போ உங்க கழுத்து பகுதியை நீங்க வளைக்காம பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட கைகளை தூக்கி பொறுமையா சுவாசத்தை உள்ள இழுக்கணும். இது மாதிரி நீங்க 2-4 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். கடைசியா உங்க மூச்சை விட்டுட்டு உங்க கைகளை சாதாரண நிலைக்கு கொண்டு வரணும். இதுதான் தடாசனம். இதன் செய்யறதன் மூலமா கூட உங்களால இளமையா இருக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற யோகாசனம் எதுனா நடராஜாசனம். இதை செய்யறதன் மூலமா நம்ம பாடியில இருக்கக்கூடிய பிளட் ஃபுளோ மேம்படுத்த முடியும், ரத்த அழுத்தத்தை ஏற்படாம தடுக்க முடியும். இதை நீங்க செய்ய நேரா நிக்கணும். இப்படி நேரா நின்னதுக்கு அப்புறம் உங்க லெப்ட் ஹேண்டால உங்க லெப்ட் லெக்க பிடிக்கணும் இந்த வீடியோல பாக்குற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களோட ரைட் ஹேண்ட முன்னாடி வச்சுட்டு உங்களோட பாடியையும் உங்க லெக்கையும் பேலன்ஸ் பண்ணி நிக்கணும். நீங்க ஆல்ரெடி யோகாசனம் பண்றவங்களா இருந்தா இது உங்களால செய்யது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நீங்க முதல் தடவை இதை பண்ண போறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா செஞ்சா உங்களால இதை ஈஸியாவே பண்ண முடியும். சோ இந்த யோகாசனத்தை செய்யறதன் மூலமா உங்களால ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ண முடியும். அடுத்ததா உங்க உணவுகள் மேல நீங்க அதிக கவனம் செலுத்தணும். பால்ல தேன் கலந்து சாப்பிடுறது நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, பால்ல ரேடிஷ் அண்ட் மாதுளை கலந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கூட கேட்டிருப்பீங்க. இதுதான் ரிவர்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு வித்தியாசமான பண்புகளை கொண்ட உணவுகளை நாம ஒன்னு சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்க வயித்துல நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். இதனால உங்களுக்கு ஃபுட் பாய்சன், டிபி, பைல்ஸ் இந்த மாதிரியான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தோல் நோய் வர அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா அனுலம் விழும் மூச்சு பயிற்சி. இதை செய்ய பத்மாசனம் அண்ட் சுகாசனம் செய்யற மாதிரி இருக்கும். இதை நீங்க செய்ய உங்க முதுகு பகுதி அண்ட் கழுத்து பகுதியை நேரா வச்சுக்கணும். உங்க மூக்கு பகுதியோட லெப்ட் சைட கட்ட விரல்களால மூடிக்கிட்டு ரைட் சைடால ஆழமா சுவாசிக்கணும். இப்போ உங்க சுவாசத்து மேலதான் அதிகம் கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் உங்க கட்ட விரலை எடுத்துட்டு உங்க கையோட 3வது விரலான மோதிர விரலால செய்யணும். அதே மாதிரி உங்க மூக்கோட ரைட் சைடையும் பண்ணணும். இப்படி இதை 1 by 1 மாத்தி மாத்தி பண்ணணும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோல இளமையா இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பல டிப்ஸ பார்த்தோம். அதே மாதிரி உங்களோட இளமையை கெடுக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். அதுதான் ட்ரிங்கிங். குடிப்பழக்கம் அப்படிங்கிறது உங்களோட இளமையை சீக்கிரமாவே கம்மி பண்ணிடும். அண்ட் ஆல்சோ ஸ்மோக்கிங், காஃபி அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்றப்போ உங்களோட இளமை சீக்கிரமா கம்மியாகிடும். இதனால நீங்க சின்ன வயசுலயே ரொம்பவே வயசான ஒரு பர்சன் மாதிரி தெரிவீங்க. இது எல்லாமே உங்களோட இளமைய பறிக்க முக்கிய காரணமா அமைஞ்சிருது. சோ இந்த மாதிரியான பழக்கங்கள் உங்ககிட்ட இருந்தா தயவு செய்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அடுத்த என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோல வந்து சந்திக்கலாம். Thank you for watching this video. Bye bye.